அந்த நாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பம்ப் மோட்டரை ஆன் பண்ணோம்னா இது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அடுத்து எக்ஸாஸ்ட் இந்த ஃபேனோட கண்ட்ரோல் இதெல்லாம் இப்போ தான் இருக்குது. நாங்கள் பச்சப்பெல்லாம் ஒரு அளவு இருக்கு, அப்படின்னு ரெண்டு பிடிக்கிட்டு தான் இருக்கும். இங்கெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட் ஆர்டில் இருக்க ஆஃப் பண்ணுறது புக் பண்ணும்போது லைட் இருக்குது. அது இல்லாட்டி இந்த குச்சிக்கே கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்று இருக்குது, ஒயிட் லைட். இந்த லைட் நார்மல் யூஸ் பண்ணணும்னா இந்த லைட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒயிட் லைட் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளோரோ பிளாக் லைட்னா யூவி லேம்ப் படிச்சிருப்பீங்க, அல்ட்ரா வயலட் லேம்ப். அது எவ்வளோனா பிளாக் லைட் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு உள்ளே கூடாரத்தை போட்டுக்கிட்டு உள்ளே டப்ப 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 டப்புன்னு நின்று ஒவ்வொன்றா இங்கே அடிச்சுட்டு மட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. கடலையோ இல்லை மட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனட்டாயிடும். அப்புறம் அயன் பண்ணுறது அந்த மீட் மினிமம் அப்படின்னு நடத்துட்டு அப்படியே எடுத்துக்கிங்க. நீங்கள் காட்டினீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன டிஃபைன் இருக்குன்னு புரிஞ்சு புரிஞ்சு சொல்லிடுவாங்கள. அப்படியே எப்படின்னா நம்ம அது ஜாம பொறுத்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைம் எனக்கு எனக்கு எதிர்ப்பு முடியாதுன்னா அதில் வச்சே பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், டக்குனு கையில் எடுத்து தான் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிலே வச்சு பார்க்கும்போது அடியில் போய் பார்க்க பார்த்துருக்கீங்களா என்ன, அது எனக்கு சிப்பலாக இருக்கும். ஆனால் நாக்கும் எடுத்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கோம். தீமையான பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக ஒரு இதாக தீமையானா காயில் மாதிரி இருக்கும், ரொம்ப காயில் இருக்கும். அதுக்கு உள்ள ஒரு தீமையான இதில் பண்ண பண்ண தேவையில்லை. தேவைப்படும்போது தான் தீமையானதான் பண்ணுவாங்க. தீமையானது மேக்ஸிமம் தேவைப்படாது. சரி, இந்த மாதிரி ஜாப்னா தீமையான பண்ண மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவி லேம்பில் வச்சு எடுத்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. இது எதை ரீசைக்கலாம் எடுப்போம். அந்த தேதான் டிசி பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து கரண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்ல, அங்கே ஏசி தானே கொடுத்துருந்தோம். ஏசி மீட்டர் தானே, டிசி விட மீட்டருக்கு இங்கே இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட நாப்பு இங்கே இருக்குது. இது அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் கரண்ட் செட்டிங்க மாற்ற முடியும். ஜாபுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கரண்ட் செட்டிங் அதை வச்சுக்கணும். நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் எப்போயுமே யூவி லேம்ப்ல நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ கூட மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தவொடனே யூவி லேம்ப்ல இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு இடம் தெரியாது. உள்ளே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கணும் வீட்டுக்குள்ளே. என்னங்கன்னா தான் உங்கள் கண் தான் அந்த இருட்டுக்கு பழகும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டிஃபெக்டே எரியலாம் என்னன்னே கண்ணுக்கே தெரியும். நாங்கள் பண்ணப்போ ஒரு ரூம் டோட்டல் ரூமே லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லு இருட்டாக தான் இருக்கும். அந்த நிமிஷம் கழிச்சோன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஆனால் வெளியிலிருந்து ஒரு ஆள் உள்ளே வந்தாங்கன்னா ஒரே இடம் தெரியும். சரிங்களா? ஆமாம், நீங்கள் கண்ணுக்கான வார்ம்அப் டைமும் கொடுக்கணும். எப்பவுமே இன்ஸ்பெக்ஷன் எந்த விட்டுலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே கண்ணுக்கு வார்ம்அப் டைமும் கொடுக்கணும். வந்தவொடனே இன்ட்ரூவ் இன்ஸ்டோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்ஸ்பெக்ஷனை ஆமாம். ஸோ இந்த மிஷின் கேட்டால் ஹெட்ஸ்ஆப் மிஷின். இதில் வந்து சென்ட்ரல் கண்டக்டர் மிஷினும் பண்ணணும். இரண்டு கண்டக்டர் மிஷினும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மேக்னெட்டிக்